நோயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிறுதானியம் உப்புமா பார்க்க போகிறோங்க. எப்பயுமே ஒரே மாதிரியே நம்ம வெள்ளை ரவையிலேயே நம்ம உப்புமா பண்ணிகிட்ருக்கிறது, இந்த மாதிரி வந்து உடம்புக்கும் நல்லது. நம்ம சிறுதானியத்தில் உப்புமா பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு உணவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சிறுதானியத்தில் வந்து சாம அரிசியை வச்சு இந்த உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம சாம அரிசி வந்து நம்ம இந்த சிறுதானிய உப்புமாவுக்கு வந்து சாம அரிசி வந்து நான் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து அழுக்கு நிறையா இருக்கும், அதனால ஒரு 5-6 டைம் கழுவி பாருங்கள் நான் ஊற வச்சிருக்கேன். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், நம்ம வெள்ளை ரவை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வந்து இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது. நான் சாம அரிசி வந்து 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். பாசி பயிர் வந்து நான் ஒரு 50 கிராம், 200 கிராம் இப்போது நம்ம சாம அரிசிக்கு வந்து ஒரு 50 கிராம் பாசி பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டு நான் பாருங்கள் இந்த அளவுக்கு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தாளிப்புக்கு வந்து எப்பயும் நம்ம உப்புமாக்கு என்ன போட்டு தாளிப்போமோ அதே மாதிரி தான். அதனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம போட போகிறது பாசி பயிர் மட்டும்தான் இந்த உப்புமாக்கு. அதனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம தாளிப்புக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஆனியன் வந்து நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா வந்து ஒரு 3-4 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பச்சை மிளகா போட்டாலும் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா போட்டாலும் இந்த உப்புமாக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையானது எதுவோ அது போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தாளிப்புக்காக நம்ம கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த சிறுதானிய உப்புமாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரில் தான் இந்த உப்புமா செய்ய போகிறோம். ஏன்னா வந்து அந்த ரவை மாதிரிலாம் வந்து அரிசி ரவை இதெல்லாம் நம்ம உப்புமா வானலில் செய்கிற மாதிரிலாம் இதில் செய்ய முடியாது. குக்கரில் செஞ்சால் தான் இது சூப்பராக வரும். அதனால் வந்து குக்கரில் வந்து நான் ஒரு 4-5 நம்ம உப்புமாக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட போறோம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். உப்புமாக்கு வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதிகமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உப்புமாக்கு வேற எதுவுமே சேர்க்க போறதில்லை, அதனால இது சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் மெரூன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச ஆனியன் பச்சை மிளகாலாம் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1:2 தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம சாம்பார் சாதம் பொங்கல்லாம் செஞ்சால் அந்த குழப்பு வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைப்போம். இதுக்கு வந்து 1:2, இது வந்து உப்புமா இல்லைங்களா, அதனால் கரெக்டாக வேகணும். அதனால் 1:2 தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம சிறுதானிய உப்புமாக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பாசி பயிர், இதை போட்டுடலாம். அடுத்தது இப்போ நம்ம இந்த சாம அரிசி, சிறுதானிய சாம அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் வந்து இதுலேயே போட்டுடலாம். தண்ணியெலாம் நல்லா இருத்துட்டு போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு சிறுதானிய உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம 1:2 தண்ணி வச்சதுனால நீங்கள் 1 விசில் விட்டால் போதும், இது சிறுதானியங்களாம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 1 விசில் விட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள் அழகாக நம்மளுக்கு வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கொலகொலப்பு இல்லாமல் இந்த உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்காமல் பாருங்கள், சூப்பரான சிறுதானிய உப்புமா ரெடி.